ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோத்தோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனா 5/3/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போறோம். யாரு கொடுக்காம உங்களுக்கு தெரியும், ஸ்ரீசக்தி SS-405 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 4/3/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 100 நம்ம டோட்டலாக வின்னிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வின்னிங் அமைஞ்சிருக்கு, எல்லாத்தையும் டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்டவர் பெஸ்ட்டு கம்மான் இருக்கீங்க, நிறையா பேர் ஏபிசி பிசியில் நிறையா வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவோ ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 100 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் லைவ் வந்த வீடியோ, ஸோ 4ஆம் தேதி லைவில் வந்த வீடியோ டபுள் செப் பொறுத்த முடியாது, 00 கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதையும் நீ பாருங்க. அதே மாதிரி 0 கண்டிப்பாக இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாட்டம் ஏபிபிசி போர்டில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் நம்பரில் நான் 0 கொண்டு வந்தேன், அது பிசி போர்டில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி பவர் நம்பரை பொறுத்த முடியாது, நான் ஏதோ ஒரு நம்பர் பாக்ஸ் போடுங்க சொல்லியிருந்தேன். அதே மாட்டம் 00 பிளான் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பிசி வின் பண்ணியிருக்கலாம். அதே மாட்டம் லைவ்லையும் சப்போர்ட் நம்பருக்கு நான் 0 தான் கொடுத்துருந்தேன். அதே மட்டும் இதுலேயும் நான் 0 தான் கொடுத்துருந்தேன். ஸோ 0 ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற கெஸிங்கில் என்னோடய கெஸிங் இல்லை, சி போர்டு 0 டார்கெட் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு ஏபி பாஸ் ஆகிருக்கு, அதே தான் ஆல் போர்ட்லேயும் 0 கொண்டு வந்தேங்க. 0 கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கன்னா, நான் 1-0 சப்போர்ட்டாக 1 வந்திருக்கு. ஸோ ஏபிபிசி ஏசி போர்டில் ஸோ தெரிஞ்ச நல்ல வின்னிங் எடுத்துக்கோம். டெஸ்ட் மேட்ச்ல போயிருக்கேன், லைவ்ல டோட்டலாக டபுள்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 100 பெஸ்ட் கமாண்ட் பார்த்துடலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமாண்டில் ஏபி இல்லைனா பிசி இல்லைனா ஏசி இல்லைனா ஏபிசி, நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 போர்டு 2 போர்டு பாஸ் ஆகிருந்தால் உங்கள் நேமோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நம்ம சேனல் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்லாம் இருக்காங்க, அவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பாடு போய் பாடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சுபாகர் பி போர்டு 0 சி போர்டு 0 வேற லெவல் கெஸிங்க, சொன்னால கெஸிங். அதே மாதிரி சிவாலய குரூப் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி, அதான் திரும்ப சொல்ற நம்பர் கெஸ் பண்ணிட்டா தயவு செய்து பாக்ஸ் போடுங்க. அதே மாதிரி சிவகுமார் சிவா 106 ஏபி போர்டு கட் பண்ணியிருக்காப்புல, ஆல் போர்டு 1 சொன்னால கெஸிங். அதே மாதிரி யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கந்தவிழா சி போர்டு 0 டார்கெட்டு 600ங்க, சி போர்டு 0 டார்கெட் பண்ணுங்க. அவன் 600 கொடுத்தா பிசி வேற லெவல், நான் 1 சூஸ் பண்ணல. சுரேஷ் ஆர் ஆல் போர்டு 0 யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி ஏசி வாட் எவர் விஸ்வம் 100 அப்படியே கொடுத்துருந்தாருங்க. மாஸ் இன்னைக்கு இப்படிதான் ஸ்டார். அதே மாதிரி தல ரமேஷ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பி ஏபி சொன்னாலும் கொடுத்துட்ருக்காரு. எம்எஸ்டிவி யால் சிவா அதே பிசி பாஸ் பண்ணியிருக்காப்புல, டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. கண்ணா சிவசங்கர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ஏபி சாரிங்க ஏபி ஏபி சொன்னால கெஸிங். கே ஐயப்பா 4-digit நம்பரில் 1 போர்டு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ வேற லெவல் கெஸிங், இதே இந்த ஒரு வாரத்தில் 2 தடவை இப்படி கொடுத்துருக்காப்புல. கே ஐயப்பா ராஜேந்திரன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி யூசர் ஆல் போர்டு 0 ஆண்டனி மகேஷ் அதனுடைய ஏபி பாஸ் பண்ணியிருக்காங்க, ஏபி ஏசி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள், பாக்ஸ் போட மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நம்ம சேனல் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்ல இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து கமெண்ட் செக்ஷனே போய் ஒரு பாடு போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட், அவங்க கமெண்டுக்கு மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி நம்ம சேனல் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஒரு ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனலோட ஏம் என்னைக்கு 1000 லைக் மட்டும் தான், ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. அதே மாதிரி வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் குரூப் முதற்கொண்டு வச்சிருப்பீங்க. அந்த குரூப்புக்கெல்லாம் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ இன்னும் இன்றைக்கி ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் கமெண்ட் வச்சோம்மா லைவில் இன்னும் ஈஸியாக நல்ல வின்னிங் நம்ம எடுத்துற முடியும். அதே மாதிரி வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. லைவில் வரேன். ஸோ லைவ் கண்டிப்பாக ஒரு 10 to 10:30 கண்டிப்பாக லைவ் வந்துட்டுருக்கு டெய்லியும். ஸோ உடனே ஒன்று பண்ணிக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் எங்கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய பெரிய அட்வான்டேஜில் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட்.
அடுத்து ஏபிசி நம்பர் பார்த்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட செக்ல எடுத்த வீடியோங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் டெக்ஸ்ட் எப்படி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த போர்டில் இருக்கிற நம்பர் உங்கள் கெஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்க. இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு பொறுத்த முடியும் 2, 9, பி போர்டு பொறுத்த முடியும் 0, 5, சி போர்டு பொறுத்த முடியும் 3, 7, சப்போர்ட் நம்பர் 6 கொண்டு வந்திருக்கு. 6 கொஞ்சம் உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எதிர வேணால் அமையும் இந்த சப்போர்ட் நம்பர். இந்த மாதிரி நம்ம உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் தட்டி தூக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் பார்த்துட்டுருக்கேன், ஏகப்பட்ட வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கேன். தயவுசெய்து கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு இந்த நம்பர் டார்கெட் பண்ண இதுலேருந்து எடுத்து லாஸ்ட் 2 வருஷம் சார்ட்டில் இந்த நம்பரை ஒட்டி குளிக்கிறது மிக்சிங் த்ரெட் நம்பர் பார்த்துடலாம். இதில் பார்த்தா நீங்கள் ஒரு நம்பரை ரெண்டு நம்பர் கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால், இந்த போர்டில் நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் ஏதோ ஒரு நம்பரோட ரெண்டு நம்பரும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர் இந்த போர்டோட மேட்ச் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இதில் பார்த்தா 203, 957, 092, 573, 269, 790, 532, 560, 736, 861 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதான் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நினச்ச நம்பர் இந்த போர்டில் இருந்தால் அந்த நம்பர் எந்த நம்பர் இருக்கா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கெஸிங் நம்பரையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், பாக்ஸ் போட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கொஞ்சம் பாக்ஸ் போட்டு ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. அடுத்து ஏபி, பிசி, ஏசி நம்பர் பார்த்துடலாம். இது ஒரு தனி டெக்கில் எடுத்தது நாங்கள், ஏபி, பிசி, ஏசியும். இது வந்து சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்குறோங்க. நாளைக்கு நீங்கள் டபுள்ஸ் எய்ம் பண்ணல, ஒரு சிங்கிள் போர்டாக எய்ம் பண்ணுறீங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் அகைன் ஒரு 0 மேலே திரும்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குன்னா 0 எடுத்துக்கோங்க. 0க்கு முன்னாடி 7, 0க்கு அப்புறம் 9. ஸோ இதை பார்த்தா அது பாக்ஸ் போடுங்க 90. அதே மட்டும் 9, 0, 7, அதே மாதிரி 9, 7, இதே மாதிரி உங்களுக்கு 6 செட் ஆஃப் நம்பர் அமையுங்க. இந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பாக்ஸ் இப்படி தாங்க போடணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 14, 0, 9, 68, 27, 70, 81, 35, 56, 49, 23, இது வந்து சிங்கிள் போர்டு கெஸிங் நம்பரில் பாருங்கள். இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரிக்ஸ்ன்னு, ட்ரிக்ஸ் ஒரு சின்ன டெமோ பார்த்துலாம். இந்த வீடியோவில் பிளேலிஸ்ட்டில் மோத்தோ டிவி போயிட்டு அதில் பிளேலிஸ்ட்டு போங்க. பிளேலிஸ்ட்டில் திட்டத்தோட 7 வீடியோஸ் கொடுத்துருக்குங்க. பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேலிஸ்ட்னா இருக்கும், அதில் 7 வீடியோஸ் இருக்கும். அந்த 7 வீடியோஸ் என்னென்னா, ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்குது, சி போர்டு எப்படி இருக்கிறது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கேலண்டர் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு 7 வீடியோஸாக தெளிவாக கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்தாலே நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்க உங்களுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. அடுத்து பவர் நம்பர் பார்த்துடலாம். பவர் நம்பர் பொறுத்த முடியும் தொடர்ந்து 3வது நாளாக பாஸ் ஆகிட்டு இருக்கு பவர் நம்பர். இதுக்கு லக்கு தேவை, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் லக்கு அமையுங்க. வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ, ஸோ 4 நாளோ கிட்டத்தட்ட பவர் நம்பர் பிசியோ இல்லை ஏபிசியோ டோட்டலாக வின் பண்ணிகிட்டு இருக்கு. அது உங்கள் லக்கில் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். ஆனால் ஒன்றுக்கு ஒன்றுலாம் உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ நம்பர் தான் ப்ளே பண்ணுவேன், அப்படிப்பட்ட தனிநபராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் மட்டும் பவர் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த போர்டு மேலே ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அப்புறம் இந்த போர்டை நீங்கள் தொடவே வேண்டாம். இந்த 3 நம்பர் 1 நம்பர் சூஸ் பண்ணி அந்த 1 நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போடுங்க. 412, 812, ஸோ 218 பாக்ஸ் போடும் பட்சத்தில் 057, இந்த மாதிரி நம்பர் உங்கள் லக்கு பேஸில் ப்ளே பண்ணி பாக்ஸ் போட பாருங்கள். அடுத்து டபுள்ஸை பார்த்தா டபுள்ஸை பொறுத்த முடியும் பார்த்தா 66 கொடுத்துருக்கு. அதனால விஷயமா இருக்கலாம், நீங்கள் பண்ணுற கமெண்டில். ஸோ நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ண டபுள் ஸ்டூடெண்ட்டு எந்த மாதிரி நம்பரும் அமையுது எல்லாமே. கிட்டத்தட்ட போன மாதம் சரி இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து டபுள்ஸோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முன்னெல்லாம் டபுள்ஸை ரொம்ப ரேராக அடிக்கும், இப்போலாம் டபுள்ஸ் மட்டும் தான் அடிச்சிட்ருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எந்த மாதிரி டபுள்ஸ் அமையுன்னு சொல்லிட்டு நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருக்கேன். லைவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கலண்டர் கெஸிங் பார்த்தலாம். கலண்டர் கெஸிங் பொறுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸிங் இல்லை, மேபி இப்படி ஒரு கெஸிங் இருக்குது, இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லி உங்கள் கண்ணோடத்துக்கு நான் கொண்டு வந்து காட்டுறேன். இந்த நம்பர் உங்கள் கெஸிங்கோட இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த போர்டை டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருங்க. 814, 083, 526, இது உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா இந்த போர்டு சைடே நீங்கள் தொட வேண்டாங்க. அடுத்து ஆல் போர்டு பார்த்தலாம். ஆல் போர்டை பொறுத்த முடியாது 07 ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 6 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஆல் போர்டு நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அப்டேட் சொல்கிறேன். நம்மள்கிட்ட தமிழ் பையன் ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுங்க. தமிழ் பையன் பிஏஐ பையன், அதே மாதிரி கேரளா பொண்ணு பிஓஎன்என்யூங்க.
ஸோ இந்த ஸ்பெல்லிங்கோட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டு டைப் பண்ணால் ஸோ நம்மளோட ஐடி தான் வரும். விருப்பம் உள்ளவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே கமெண்ட் பண்ணுங்கள், சரி சாட் பண்ணலாம், சரி ஃபாலோ பண்ணுங்கள். என்டர்டெய்னிங்கான வீடியோ நிறையா இருக்குது. அதே மாதிரி யூடியூப் சேனல் பேரும் தமிழ் பையன் கேரளா போடணும், ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுங்க, நம்மளோட சேனல் வந்து நிற்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.